குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வீட்டுக்கு வீடு பாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்களுக்கு ஜெய்யம் செக் பண்ண ஃபீல் பண்றீங்களா சிம்பிள் காப்பி ரைடிங்க யூஸ் பண்ணுங்க உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பண சம்பாதிங்க நிச்சயதிருதி அன்னைக்கு நம்மளோட வீட்டில் எந்த மாதிரியான பூஜைகள் என்ன மாதிரியான அனுஷ்டானங்களை மேற்கொள்ளலாம் அந்த பித்தளை தாம்பாளத்தில் மங்கள பொருட்கள் எல்லாம் வைக்கலாம் வச்சு நடுவில் அரிசி போட்டுட்டு நடுவில் அந்த படி அந்த படிக்கு மஞ்சள் எல்லாம் வச்சு அந்த படியில் என்ன பண்ணணும்னா தங்கம் வாங்கினா என்ன பலனோ அதே பலன் தான் நீ தயிர் சாதம் பதினோரு பேருக்கு தானம் பண்றதும் அதை நீ சுக்கரஹோரையில பண்ணலாம் தயிர் சாதம் நம்ம அன்னதானம் பண்ணும்போது பித்ருக்கள் சாபம் வந்து தீரும் இந்த அக்ஷய திருப்தியை அப்படிங்கறது வந்து பார்க்கடலை கடையும் பொழுது தேவர்களும் முனிவர்களும் கடையும் பொழுது அமிர்த கலசம் இந்த அக்ஷய பாத்திரமும் அன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கான காரணம் நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்றது வந்து நாமளா வச்சுக்கிட்டது சாஸ்திரம் சொல்லல திரை மாதத்தில் அந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாவது நாள் வந்து இந்த குபேரனுக்கு வந்து நமக்கு ஒரு கோலம் இருக்கு அந்த மாதிரி கோலம் போட்டு அந்த செப்பு காயின் அதில் வச்சு பூஜை பண்ணலாம் குபேர பூஜை பண்ணும்பொழுது எப்பொழுதுமே வணக்கம் மேம் வணக்கம் மேம் அத்திய அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு தூரம் வந்து எல்லாராலுமே வந்து பேசப்படுது கொண்டாடப்படுது சில விஷயங்கள் பின்பற்றப்படுது அதாவது அக்ஷயம் அப்படின்னா அல்ல அள்ள குறையாதது அக்ஷய பாத்திரம் அள்ள அள்ள குறையாதது அதான் அக்ஷய திருப்தியை திருப்தியா மூணாவது நாள் ஸோ இந்த சித்திரை மாதம் சூரியன் வந்து அவர் மேஷத்துல பொழுது வருடத்தினுடைய முதல் மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை சித்திரை அமாவாசை அதுக்கு உண்டான மூணாவது நாள் ஸோ இந்த அமாவாசையில் சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருக்கா ஸோ சந்திரன் வந்து மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் போரத்து இந்த திருத்தியை திதி வரும் ஸோ இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் அந்த திருத்தியை திதி பொழுது அன்னைக்கு பூமியினுடைய அந்த சூரியனுடைய தாக்கம் இருக்கு இல்லையா இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திரை மாதம் வந்து சூரியன் வந்து அந்த எக்ஸாக்டாக கிழக்கில் அவர் உதிக்கிறார் நம்ம வந்து சயின்ஸில் ஈக்வினாக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் சித்திரை அமாவாசை அவ்வளோ விசேஷம் அதனால தான் ஐப்பசி பௌர்ணமியும் ரொம்ப விசேஷம் அன்னாபிஷேகம் நடக்கிறது இல்லையா கோவில்களில் ஸோ நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமியை வைத்து இந்த திதிகளை வைத்து இந்த இந்த நாட்கள் சூரியனோட தாக்கம் பூமியில் இப்படி இருந்தால் மக்களுக்கு நல்லது ஸோ இந்த திருத்தியை திதி மூன்றாவது நாள் வந்து நீ எது செய்தாலுமே அன்றைய நாளில் வளரும் இப்போ நீங்கள் விவசாயத்தில் அந்த விவசாய பூமியில் போய் அன்றைக்கி நீங்கள் ஒரு விதை விதைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல ஒரு விளைச்சலையும் வளர்ச்சியும் கொடுக்கும் ஸோ இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு தான் என்ன பண்ணார் பிரம்மா வந்து உலகத்தை சிருஷ்டி பண்ணார் ஸோ திரேதாயுகம் வந்து முதல் முதல் அன்னைக்கு தான் வந்தது பரசுராமர் பிறந்தார் ஸோ பரசுராமர் ஜெயந்தியும் வந்து அன்னைக்கு தான் அதனால புராண காலங்கள் நம்மளுடைய அந்த முன்னாடி நம்ம அந்த காலங்கள் அந்த க கதைகள் எல்லாம் எடுத்துட்டோம்னா இந்த அக்ஷய திருத்தியை அப்படிங்கிறது வந்து பார்க்கடலை கடையும் பொழுது தேவர்களும் முனிவர்களும் கடையும் பொழுது அமிர்த கலசம் வந்த நாள் ஸோ இந்த அக்ஷய பாத்திரமும் அன்னைக்கு தான் வந்தது இந்திரன் வந்து தான் இழந்த அனைத்தையும் அந்த பார்க்கடலிருந்து எடுக்கிறார் இல்லையா அதுவும் இந்த அக்ஷய திருப்தியில் தான் வந்தது ஸோ இந்த நாளில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்னெல்லாம் இழந்தமோ அதெல்லாம் மீண்டும் பெறுவதற்கு நம்ம வந்து நம்மளுடைய தெய்வங்களை வழிபட வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது அன்றைய நாளில் நம்ம எது செய்தாலுமே விருத்தி ஆகும் அப்படின்னு அதுக்கு பிறகு காலகட்டத்தில் நமக்கு முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் நீ தானம் பண்ண வெண்மை நிறை பொருட்களை நீ தானம் பண்ணு ஏன்னா கடல் வந்து உங்களுக்கு அந்த நுறைச்சி வரும்போது அது அப்படியே வெண்மை நிறத்தில் இருக்கு இல்லையா அதில் இருந்து தான் மகாலட்சுமி வந்தா ஸோ மகாலட்சுமி வந்ததும் இந்த அக்ஷய தான் திருப்பார் கடலில் அந்த சீரசாகரம்னு சொல்லக்கூடிய கடலில் வெ வெண்மை நிறை அந்த நுரையோடு அந்த வரும்பொழுது காமதேனு வருது அதுக்கப்புறம் அக்ஷய பாத்திரம் வருது அண்ண நம்மளுடைய மகாலட்சுமி எல்லாம் வரும்போது அன்றைய நாளில் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை தானமாக கொடு அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சித்திரை மாதம் வெயில் அதிகமாக இருக்குது அதனால் நீர்மோறு பருத்தி ஆடைகள் இதெல்லாம் வந்து கொடுத்து பண்ணாங்க கோவில்கள்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் வசந்த பூச்சாத்துதல்னு சொல்கிறது வசந்த உற்சவம் நடக்கும் ஸோ பெருமாளுக்கெல்லாம் இப்போ ரங்கநாதருக்கெல்லாம் பூச்சாத்துதல் உற்சவம் நடக்கிறது ஃபுல்லாக இந்த மல்லிப்பூ வந்து இந்த டைமில் தான் கிடைக்கும் உங்களுக்கு அதனால் கோவில்களுக்கு நிறைய இந்த மல்லிப்பூ வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய மல்லிப்பூவை கூடு ஏழைகளுக்கு வந்து ஆடை இல்லாதவர்களுக்கு பருத்தி ஆடை வந்து கொடு பால் மோர் தயிர் தயிர் சாதம் இது வந்து பதினோரு நபர்களுக்கு அக்ஷய திருத்திய என்று தயிர் சாதம் அன்னதானம் பண்ணால் உன்னுடைய ஏழு தலைமுறைகள் பாவம் தீரும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது அதனால தானத்திற்கு சிறந்த நாள் அக்ஷய திருத்திகை அப்போ அக்ஷய திருதி அன்னைக்கு வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தங்கம் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம வந்து பாத்துட்டு இருக்கிறோம் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கான காரணம் என்ன அது கோல்டு விக்கிறவங்க வந்து அந்த பயன்படுத்திக்கிட்டாங்க சரி அக்ஷய திருத்திகையில கோல்டு வாங்கம் வந்து இருக்கு அக்ஷய திருத்திகை ரோஹிணி நட்சத்திரத்துல திரு திருத்திய திருத்தில சந்திரன் இருக்கிற நாள்ல ஈசன் வந்து பொற்காசுகள் கொடுத்தார் படிக்காசாக நம்ம நாடு செழிப்பாக இருக்கணும்னு ஸோ இதுதான் தங்கம் கொடுத்தது ஒரு புராணம் நம்ம த தெரிஞ்சுக்கலாமே தவிர நாம் போய் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற இது இல்லை இது நம்ம ஏ இயற்றப்பட்டது நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து நாமளாக வச்சுக்கிட்டது தான் ஸோ சாஸ்திரம் சொல்லலை அதே மாதிரி கேரள மாநிலத்தில் ஒரு ஆலயம் இருக்குது இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு அவங்களே காசு தருவாங்க எல்லாருக்குமே வந்து போகிறவங்க எல்லாருக்குமே அக்ஷய திருத்தி அன்னைக்கு அந்த நாணயம் கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்கு ஸோ சித்திரை மாதத்தில் அந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாவது நாள் வந்து அந்த வளர்பிறை திருத்தியை வந்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் என்ன செய்தாலுமே வளரும் அப்படின்ற இந்த நாள்ல வந்து நம்ம எந்த கோவில்களுக்கு போனா வந்து ரொம்பவே விசேஷம் நம்ம திருவேழிமழிலையில இருக்கக்கூடிய கோவில் போகலாம் அங்க மாணிக்க வாசகருக்கு படிக்காசு கொடுத்த இடம் அதே மாதிரி ஈரோடு மாநிலத்துல இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் ஆலயம் எதுவும் அக்ஷய திருப்தியை அன்னைக்கு நம்ம தான் ஸோ ஆலயங்கள்ல வந்து எங்கே வேணாலும் போகலாம் நம்மளுடைய இஷ்டம்தான் இதெல்லாம் மகாலட்சுமி ஆலயமாக இருந்தால் இன்னும் விசேஷம் நமக்கு வந்து தனம் தானியம் எல்லாமே வந்து மகாலட்சுமி அம்சமாக வருது இல்லையா அதனால மகாலட்சுமிக்கு கோவில்கள் எங்க இருந்தாலும் நம்ம போகலாம் குறிப்பா வந்து அன்னைக்கு அச்சய திருதி அன்னைக்கு கோவில்கள்ல இந்த எல்லாம் நம்ம இந்த பரிகாரங்களோ அல்லது இந்த மாதிரியான பூஜைகளோ அல்லது விளக்குகளோ இந்த மாதிரி செய்தோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்பவே நல்லதுன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கோவில்கள்ல செய்யலாம் கோவிலுக்கு வந்து நீங்க சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு வந்து பால் வாங்கி கொடுக்கலாம் தயிர் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் சோ பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் வெண்மை நிறமான பொருட்கள் வந்து அபிஷேகத்திற்கு நம்ம தானமாக கொடுக்கலாம் அது நம்மளுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய குலதெய்வதா சாபம் தீரும் அதே மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய பித்ருக்களினுடைய சாபம் தீரும் இந்த தயிர் சாதம் நான் சொன்னேன் பாருங்கள் பதினோரு நபர்களுக்கு அன்னதானம் நீங்கள் வந்து வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் பித்ருக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னா அக்ஷயத்திருத்தி அன்னைக்கு பதினோரு பேருக்கு தயிர் சாதம் நம்ம அன்னதானம் பண்ணும்போது பித்ருக்கள் சாபம் வந்து தீரும் ஸோ நீங்கள் கோவிலில் சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு கோவிலேயே நெய்வேத்தியம் நம்ம தயிர் சாதம் சொல்லி அதை அன்னதானமாக நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் வெண்மை நிற பொருட்களை நம்ம கொடுக்க முடியுங்கிறத பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் நம்ம செய்யலாம் இதே வந்து அர்ச்சிய திருதி அன்னைக்கு நம்மளோட வீட்டில் எந்த மாதிரியான பூஜைகள் என்ன மாதிரியான அனுஷ்டானங்களை மேற்கொள்ளலாம் இந்த குபேர குஞ்சம்னு சொல்லுவாங்க இப்போ பெரிய படி இருக்குது இல்லைங்களா அரிசி படி அதை வந்து நீங்கள் ஒரு பித்தளை தாம்பாளம் எடுத்து அந்த பித்தளை தாம்பாளத்தில் மங்கள பொருட்கள் எல்லாம் வைக்கலாம் இந்த கொட்டைப்பாக்கு மஞ்சள் அப்புறம் கோமதி சக்கரம் அதே மாதிரி தாமரை விதை இதையெல்லாம் எல்லாம் அஞ்சு அஞ்சு வைக்கலாம் அக்ஷய திருத்தி அன்னைக்கு ஒன்று மூணு வைக்கலாம் இல்லைன்னா அஞ்சு வைக்கலாம் வச்சு நடுவில் அரிசி போட்டுட்டு நடுவில் அந்த படி அந்த படிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்த படியில் என்ன பண்ணணும்னா நம்ம கையால் ஒரு மூணு பிடி அரிசி போடணும் அரிசி போட்டுட்டு சோழி போடணும் வெண்மை நிறத்தில் சோழி இருக்குது இல்லைங்களா அந்த சோழி திருப்பி மூணு பிடி அரிசி போடணும் கோமதி சக்கரமோ சோழியோ போட்டு சுவாமி முன்னாடி வச்சு எப்பவும் நித்தியவாசம் பண்ணணும் மகாலக்ஷ்மின்னு நம்ம வேண்டிக்கலாம் நமக்கு எதுவுமே முடியலை என்னால் வெளியில் போக முடியலன்னா அன்றைக்கி கல்லுப்பு வாங்கிறது நல்லது ஸோ அந்த படியில் வந்து கல்லுப்பு வச்சு சுவாமி முன்னாடி வச்சு பச்சரிசி தாம்பாளத்தில் வந்து பச்சரிசி படி படியில் வந்து கல்லுப்பு வச்சு சாமி கும்பிட்டா நல்லது இப்போ நீங்கள் வந்து உங்கள்ட்ட கோல்டு காயின்ஸ் இருக்கு சில்வர் காயின்ஸ்லாம் இருக்குதுன்னா இருக்குன்னா அது மேல கோபுரத்தின் மேல அதையும் வச்சு சாமிக்கு நம்ம குபேரனுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணி பண்ணலாம் இப்போ அன்னைக்கு வந்து குபேரலட்சுமி வழிபாடு செய்யணும் செய்தால் நல்லதா அதை எப்படி பண்ணணும் இந்த குபேரனுக்கு வந்து நமக்கு ஒரு கோலம் இருக்கு அந்த நம்பர்ஸ் போட்டு கோலம் இருக்குது ஸோ அந்த மாதிரி கோலம் போட்டு செப்பில் காயின்ஸ் விற்கும் அந்த செப்பு காயின் அதில் வச்சு பூஜை பண்ணலாம் குபேர காயத்ரி இருக்குது அந்த குபேர காயத்ரியை பதினெட்டு வாட்டி சொல்லலாம் முடிஞ்சவங்க நூற்றி எட்டு வாட்டி சொல்லலாம் ஸோ குபேரனுக்கு பிடிச்ச அந்த வாசனை மலர்கள் வச்சு அவங்க அர்ச்சனை பண்ணலாம் ஸோ குபேர பூஜை பண்ணும்பொழுது எப்பொழுதுமே அந்த சில்லறை காசு நிறையா செதறணும் அவருக்கு ஹீ லவ்ஸ் அந்த சவுண்ட் ஆஃப் மணி ஸோ அந்த சில்லரை காசோடு அவங்க அர்ச்சனை பண்ணும்பொழுது அவனுடைய கையில் அள்ளி போடணும் குபேரனுக்கு அப்படி போடும்போது அது அவளுக்கு விருத்தியாகும் அர்ச்சய திருதையை வந்துட்டு எவ்வளோ விஷயங்கள்லாம் நான் வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லியிருந்தீங்க தொடர்ந்து வந்து அர்ச்சய திருதைக்கு வந்துட்டு நம்ம தானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி குறிப்பாக வந்து இந்த வாட்டி என்ன டேட் எக்ஸாக்ட் என்ன டைமில் வந்து அர்ச்சய திருதே நமக்கு வருது அந்த டைமில் நம்ம வந்து அந்த டைமில் தான் அந்த பூஜையை பண்ணணுமா எக்ஸாக்டாக என்ன டைம் வருது மேம் இந்த வருஷம் அக்ஷய திருத்தி மே மாதம் பத்தாம் தேதி வருதுமா அது வெள்ளிக்கிழமை ஸோ அந்த நாள் பூராவுமே நீ என்ன வேணாலும் பண்ணலாம் ராகு ராகுகாலம் எல்லாத்து எல்லாத்துலேயுமே பண்ணலாம் சுக்கரவாரம் சுக்கரஹோரை விசேஷம் சுக்கரனே வெள்ளை தானே ஸோ அது வந்து விசேஷம் இதில் வந்து சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா தங்கம் வெள்ளி வாங்கினால்தான் அதற்கான மதிப்பு உனக்கு ஐஸ்வர்யம் வளர்றது எல்லாம் பிளாட்டினம்க்கு வந்து அதில் சொல்லலை ஸோ நீ வந்து தயிர் சாதம் பதினோரு பேருக்கு பண்ணால் என்ன பலன் கிடைப்ப நீ ஒரு தங்கம் வாங்கினா என்ன பலனோ அதே தான் நீ தயிர் சாதம் பதினோரு பேருக்கு தானம் பண்ணுறதும் அதை நீ சுக்கரஹோரையில் பண்ணலாம் அந்த ஃப்ரைடே வந்து மார்னிங் சிக்ஸ் டு செவன் நல்ல டைம் ஈவினிங் எயிட் டு நைன் நல்ல டைம் ஸோ இது ரெண்டுமே சுக்கரகுறை தான் இதில் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஈவினிங் வந்து நமக்கு அந்த த்ரீ டு ஃபோர் தேர்ட்டி யமகண்டம் வரும் காலையில் டென் தேர்ட்டி டு டுவெல் வந்து நமக்கு ராவு காலம் வரும் ஸோ இந்த டைமை தவிர்த்துட்டு நீங்கள் எந்த டைம் வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம் நீங்கள் தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் நான் தான் சொன்னேன் இல்லையா இந்த வாரம் சுக்கர வாரமாக இருக்கிறதுனால வெள்ளி வாங்குறது ரொம்ப நல்லது அதனால் நமக்கு இப்போ மகாலட்சுமி பூஜை பண்ணுறதே வெள்ளி பண்ணால் பண்ணாதான் விசேஷம் ஸோ நம்ம வந்து எதாவது சுவாமிக்கு செய்யணும் நம்ம வீட்டு பூஜை ரூமுக்கு எதாவது ரெண்டு வாங்கிக்கலான்றைய நாள் அப்படின்னா இந்த வெள்ளியிலையே கமலம் விற்கும் தாமரை பூ மாதிரியெல்லாம் விற்கும் அதை நம்ம ரெண்டு வாங்கி நம்ம வீட்டில் சுவாமிக்கு அதை வைக்கலாம் சில பேர் வந்து ஸ்வர்ண கமலம் வைப்பா சில பேர் வெள்ளியில் வைப்பா ஸோ நம்ம இந்த வாரம் இந்த தடவை வெள்ளிக்கிழமை மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வரதுனால வெள்ளி வாங்குறது நல்லது அச்சய திருதிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் எந்த மாதிரியான சுபமான விஷயங்கள்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தீங்க முக்கியமாக அவங்களோட சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது என்ன அப்படின்னா தான தர்மம் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து திருப்ப திருப்ப நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க இது எங்களோட வியூவர்ஸுக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த நேர்காணலுக்கும் நேரத்துக்கும் ரொம்பவே நன்றி நன்றிம்மா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்